இதுதான் வந்து எங்கள் லாங்கில் தெரியுது பாருங்கள் ஒரு கோவில். அதுதான் வந்து கிளியூர் காளியம்மன் கோவில். இப்போது இங்கே இருந்து இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும். ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து காட்டுக்குள்ளே நடந்து போனோம். கிளியரான வழியும் எதுவும் கிடையாது. ஸோ இதை பார்த்து தான் நாங்கள் வந்தோம். கீழே வண்டியில் போகும்போது தூரமாக போயிட்டோம், ரிட்டன் போயிட்டோம். பட் இதை பார்க்கும்போது அழகாக இருந்தது. இப்போ நாங்கள் கீழே இருந்து அந்த வியூ காமிக்கிறோம் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த சுற்றி ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஜவ்வாது மலைத்தொடரில் இருக்கோம், திருவண்ணாமலை மாவட்டத்தில். ஸோ இந்த மாதிரி மலைத்தொடரில் சுற்றி அங்கங்கே சின்ன சின்ன அருவிலாம் இருக்குது. அதில் ஒரு அருவியில் தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ அதுதான் வந்து கிளியூர்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து அங்கே இருக்கிற கோவிலுக்கு வருவாங்க. பட் ஆனால் இந்த ஃபால்ஸ் வந்து மேக்ஸிமம் யாருக்கும் தெரிஞ்சது இல்லை. லோக்கல் பீப்புள்ஸ் தவிர வேறு யாரும் இங்கே வந்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல சரியா. ஏன்னா இதுக்குன்னு வந்து தனி வழி எதுவுமே இல்லை. நாங்கள் ஏதோ ஒரு வழியில் பூந்து முள்ளு செடியெல்லாம் உடச்சி அப்படி தான் ஏறிட்டு வந்தோம். பட் இந்த வியூ பாருங்கள், இது எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி 50 அடி பள்ளம் கிட்ட இருக்கும் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட். நாங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. எங்கெங்கயோ பிளான் பண்ணோம், ஆனால் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். எங்களாலே நம்ப முடியல இப்படி ஒரு அழகான இடத்த கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ தான் வந்து ஊர் தெரிகிற அளவுக்கு வந்திருக்கோம் மேலே இருந்து. இப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு வந்து நாங்கள் கீழே வரணும், மலைக்கு மேலே இருக்கும். அப்படியே போயிடலாமா? இப்போ 1 டே ட்ரிப்புக்கு வந்து இது வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து ஊர் பார்க்க போகிறோம். இன்னொரு ஃப்ரெண்டு அது. ஸோ உள்ளேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ டைம் ஆனதால் சீக்கிரம் போகலாம் போகலாம்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்றாங்க. ஒரு குட்டி அறிவு வருது. இவ்வளோ பியூராக இருக்கு பாருங்க, மலையிலேருந்து வர ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இந்த தண்ணி குடிக்க போகிறேன் இப்போ, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது.
குடிச்சிட்டான் அவ்வளோ டேஸ்ட் அருமை. ஸோ டைம் அடிச்சுன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க, கொஞ்சம் வேகமாக போகிறோம். தண்ணியும் கொஞ்சம் அதிகமாகுது. இங்கே பாருங்கள் அந்த வேகத்தை பாருங்கள், ஒவ்வொரு சின்ன சின்ன நதியாக வந்து ஜாயின் பண்ணி என்ன வேகம் பாருங்கள். இப்போ இதை நான் கிராஸ் பண்ணி ஆகணும், அந்த இடம் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது, எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. இருந்துச்சா அந்த செடி? இங்கே தான் கிராஸ் பண்ண முடியும், ஆனால் இங்கேயும் வந்து ஒழுக்கம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கிராஸ் பண்ணணும். மேலே வரவே முடியல அவரால். இது ஒரு ஃப்ரெண்டு, இவர் பாதிலே முக்கி நின்றுட்டாரு முல்லனு. இன்னும் ரெண்டு பேர் வந்து கீழே இருக்காங்க. கிளம்பி போலாம், டைம் அதில் போயிட்டு. ஸோ இதுதான் வந்து எங்கள் லாங்கெல்லாம் தெரியுது பாருங்க, ஒரு கோவில். அதுதான் வந்து கிளியூர் காளியம்மன் கோவில். இப்போது இங்கே இருந்து இன்னும் திருலிங்காக இருக்கும், ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து காட்டுக்குள்ளே நடந்து போகணும். கிளியரான வழியும் எதுவும் கிடையாது. ஸோ இதை பார்த்து தான் நாங்கள் வந்தோம். கீழே வண்டியில் போகும்போது தூரமாக போயிட்டோம், ரிட்டன் போயிட்டோம். பட் இதை பார்க்கும்போது அழகாக இருந்தது. இப்போ நாங்கள் கீழே இருந்து அந்த வியூ காமிக்கிறோம், எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த சுற்றி ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஜவ்வாது மலைத்தொடரில் இருக்கோம், திருவண்ணாமலை மாவட்டத்தில். ஸோ இந்த மாதிரி மலைத்தொடரில் சுற்றி அங்கங்கே சின்ன சின்ன அருவிலாம் இருக்குது. அதில் ஒரு அருவியில் தான் நாங்கள் இங்கே இருக்கோம். எப்போதும் பொதுதாண்டா இங்க அடவகாசம் வாங்கி அதை பிடிப்போமாடா. விமேசம் போடும் கூட்டம்.